Hello guys, welcome back to ID and Ria channel. In the previous video, ID kutti potrukken video potrunden. Adhula oru comment pannirundanga. First time avanga paapavum vandu kutti poda poda. Ava romba kashtapaduvaanga. Andha time enna pandradunra mari doubt ketirundanga. Avangalukkaga dhaan na ipo clear ah explain panni indha video poda poren. And nariya perukku idhu useful ah irukkunnu na vandu post pandra. Marakama video oda end varaikkum paarunga. உங்கள் கேட் இப்போ குட்டி போட போகுதுன்னா அதுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டே இன்டிமேட் பண்ணிவிடும். சுற்றி 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 வரும், அது உங்களை ஒரு மாதிரி கூப்பிடும். அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது குட்டி போட போகுதுன்ட்டு. அது ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிளேஸை பார்த்து வைக்கும். அண்ட் நீங்களும் ஏதாவது கம்ஃபர்டபுளாக அதுக்கு ஹைட் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பார்த்து கொடுத்துருங்க. ஸோ அங்கே தான் வந்து அது குட்டி போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் படும். நம்ம என்ன பண்ணோன்னா கூடவே இருந்து ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி கூட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி லைக் தடவி விட்டுட்டு ஒன்றும் ஆகாதுப்பா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் பேச்சை கேட்டுகிட்டே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஃபஸ்ட்டு குட்டி லைட்டாக வரும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். கிட்டனோட தலை வந்து தெரியும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது அவங்களே வந்து அந்த குட்டியை வந்து போட்டுருவாங்க. மோஸ்ட்டாக வந்து கடவுள் அந்த பவர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெல்ப் இல்லாமே போடுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த குட்டியை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கிட்டே கொடுத்துருங்க. அதுவே வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிடும். நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும்னு இல்லை. அப்படி சப்போஸ் உங்கள் கேட் வந்து மூணு குட்டி போடுச்சு, நாலாவது குட்டி போடும் போது டயர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்து அது மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வார்மாக வந்து ஒரு டவலில் வந்து தொடச்சி விட்டிங்கன்னா அந்த கேட்டே அதுக்கப்புறம் அடுத்தது குட்டி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோ சேஃபாக. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இடம் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் குட்டி போட்டதும் தயவு செஞ்சு ஒரு ஒரு குட்டியாக தூக்கி வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலது என்ன பண்ணோன்னா அந்த உள்ளேயே அந்த தண்ணி குடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குட்டி குடிச்சிருந்துன்னா அது மூக்கில் வந்து அது அந்த தண்ணி வரும், அதுவே வரும். நீங்கள் அது செக் பண்ணிங்கன்னா அது தெரியும். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி வந்துச்சுன்னா லைட்டாக வந்து டவலில் ஒத்தி ஒத்தி அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அதோடையே விட்டிங்கன்னா அந்த குட்டிக்கு வந்து மூச்சு திணறி வந்து அது டெத் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் அவேர்னஸாக கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா குட்டியுமே போட்டதும் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள் அது சேஃபாக இருக்கா கரெக்டாக இருக்கான்ட்டு. தண்ணி குடிச்சிருச்சுனாலே கரெக்டாக மூக்கில் ஒரு மாதிரி அதுவே மூச்சு விட திணறி திணறி ஒரு மாதிரி அந்த தண்ணி மாதிரி வெளியில் வரும். அப்போ நீங்கள் அந்த தண்ணியை தொடச்சி விட்டிங்கன்னா அந்த குட்டி வந்து சேஃபாக இருக்கும். போட்டதுமே ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் சேஃபாக செக் பண்ணிவிடுங்க. கேட் குட்டி போட்டதும் வந்து அதுக்கு லைட்டாக வந்து பசிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க, அது குடிக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா அவள் ஃபேவரட்டாக சாப்பிட்ற ஃபுட்டு நீங்கள் என்ன ஃபுட் கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுங்க. ஸோ அது குட்டி போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் பயப்படவே வேண்டாம், அதுவே வந்து நார்மலாக குட்டி போட்டுரும். ஹெல்ப் தேவைனா மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது கூடவே இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலே அது அழகாக குட்டி போட்டுரும். நெக்ஸ்ட்டு பாப்பா பால் குடிக்கிறதுக்கு மட்டும் ஹேரை வந்து முடிஞ்சால் வந்து ட்ரிம் பண்ணி விடுங்க. கேட்டுக்கு பர்ஷியன் கேட்னால அதிகமாக வந்து முடி இருக்குமா, ஸோ அது பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அப்படி இல்லைனாலுமே ஓகே தான், அவங்க கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சி குடிச்சிடுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் கேட் வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் வந்து நீங்கள் அந்த ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பால் குடிக்கிறதுக்கு. நாங்கள் ஐடிக்கு பண்ணலை, ஏன்னா பண்ண ஐடி எப்படி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோம். இருந்தாலும் அதுவே அழகாக வந்து தேடி குடிச்சிக்குது. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு நிறைய டவுட் இருக்கும். கேட் வந்து குட்டி போட்டதும் அதை வந்து சாப்பிட்றோன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த டவுட் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்குது. எந்த தாயும் வந்து அதோடய குட்டியை சாப்பிடாதுங்க. அந்த ஒரு ஒரு குட்டிக்கும் அந்த அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்களே அது கூடவே ஒரு வேஸ்ட்டு வரும். அந்த வேஸ்ட்டை தான் அது கடித்து கடித்து எடுக்கும். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து குட்டியை சாப்பிட்றோம் குட்டியை சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த கேட்டுமே அந்த மாதிரி பண்ணாது. டாக் யாருமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. குட்டியை வந்து சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி தான் வந்து அது எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா அது முடியாத பட்சத்தில் அதுவே வந்து சாப்பிட்றோம், ஏதோ வந்து குட்டி கூட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து டக்குன்னு நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த வேஸ்ட்டை வந்து தூக்கி போட்டுருங்க. அப்போ வந்து அது சாப்பிட்றதுக்கும் வந்து சான்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்பிக்கை வர வரைக்கும் அந்த குட்டியை வந்து தொடவே தொடாதீங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா ஆசையில் அந்த குட்டியை போய் வந்து தொட்டுடுவோம். அவள் ரொம்ப அமக்கலம் பண்ணுவான், அதை இடம் மாற்றணும் இடம் மாற்றணுன்ட்டு எங்களுக்கே தெரியாமல் மேல் ஷெல்ஃபில் வச்சுருந்தாள்.
செகண்ட் டே குட்டியை நாங்கள் தேடிட்டு இருந்தோம், எங்கே எங்கன்னு தேடிட்டு இருந்தோம், மேல் ஷெல்ஃபில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்து இல்லை இல்லை நாங்கள் உங்கள் குட்டியெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னதான் இப்போ திருப்பியும் கீழே ஷெல்ஃப்லேயே வச்சுருக்கான். ஸோ அந்த நம்பிக்கை வரம் வரைக்கும் மட்டும் குட்டியை தொடாதீங்க. அப்புறம் கரெக்டாக எல்லா குட்டியும் பால் குடிக்குதான்ட்டு அம்மா கிட்ட கரெக்டாக ஒரு வாட்டி வந்து நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோ லைக் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பை கைஸ்.